இந்த சோபக்கிறது வருடம் உங்களுக்கு பெரிய பலாபலங்களை, ஆரம்பமே உங்களுக்கு வெற்றிங்க முதல்ல வார்த்தை சொல்லப்போனால். அதனால தான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னை சேரும். இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரப்போகுது. காரணம் என்றால், லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரோதி என்றதில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவாக இருக்கார், மந்திரியாக சனி பகவான் தான் இருக்கார். அவங்க ரெண்டு பேருமே நம்ம ராசிக்கு 11 இடத்துல கூடி இருக்கிறாங்க. ஆரம்பமே முதல் நிலை முற்றிலும் வெற்றியாக காண, ஐயா சனி செவ்வாய் சேர்க்கை என்பது கடினம் என்று தான் சொல்லியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. மனதளவில் சொல்கிற உண்மையாக மகிழ்ச்சியாக தருணமாக என்னுடைய புத்துணர்ச்சி பேச்சிலே தெரிஞ்சுக்கலாம். இந்த குரோதி வருடம் நன்றாக மேஷராசிக்கு இருக்கும் என்பதை நாம் நிரூபித்து கொள்ளலாம். இந்த ஆண்டு குரோதி ஆண்டு, இல்லாதவரையும் இருக்கின்ற ஆண்டுகளாக மாட்டக்கூடிய காலம் வருது சாமி. ஐயா எப்படி சொல்கிறதுனா, இதுக்கு ஒரு வழியாக விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலைவாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், தமிழ் புத்தாண்டு பலாபலங்கள், அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்கள் ராசிக்கு இந்த குரோதி வருட பலாபலங்கள் எவ்வாறு அமையும் என்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மேஷராசி நேயர்களே, ஐயா இன்பம் இனிமேல் தான் நம்மளுக்கு நடக்கப் போகிறதா, இந்த குரோதி வருடம் தான் சுவாமி, நீங்கள் என்னென்னா நினச்சிங்க. என்ன சாமி ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி இந்த மாதிரி எங்களை டென்ஷன் பண்ணத்தான் மிச்சம், நினைக்காதீங்க. தயவு செய்து இனிமேல் கண்ணீர் என்பது தேவையில்லை, கடன் என்பது தேவையில்லை. வருகின்ற காலங்கள் அனைத்திலும் இன்பம் இன்பம் இன்பம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், இந்த குரோதி வருடம் சோபக்கிறது நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கடுமையான தாக்கம், வெளியே சொல்ல முடியாத ஒரு வேதனை. இந்த 2023 ஏற்பட்ட தாக்கங்கள் மனிதனை உண்டுகுள்ளனாயில். இந்த கொரோனா பிரச்சனையில் சந்தித்ததை விட அதிகப்படியாக சந்திச்சிட்டோம் இந்த சோபக்கிறது வருடம். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு 14/4/2024 ஆரம்பித்து 13/4/2023 அதாவது 25 வரைக்கும் எந்த ஒரு தொந்தரவும் செய்ய போகிறதில்லை. ஐயா வரவு உண்டு, செலவும் உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு, சின்ன சின்ன குறைபாடுகளும் உண்டு. மனிதன் வாழ்கின்ற காலத்தில் எல்லாத்தையும் முன்னேற்றம் என்பதையே, அதாவது நாங்கள் எப்பவுமே ஜெயிச்சுட்டே வாழறோம்னு நினைக்கக்கூடிய தன்மை எப்பவுமே கிடையாது. இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். பற்றற்ற வாழ்க்கைக்கு இறைவன் நம்மளை சொல்லணும் ஆட்கொண்டார். ஒரு 3 காலம் நம்மளை சோதனைக்கு எவ்வளோ தான் ஆக்கணுமோ அது அவ்வளவு தூரம் ஆக்கிட்டார். இந்த சோபக்கிறது வருடம் உங்களுக்கு பெரிய பலாபலங்களை, ஆரம்பமே உங்களுக்கு வெற்றிங்க முதல்ல வார்த்தை சொல்லப்போனால். அதனால தான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், வெற்றி மேல் வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும். பாட்டு பாடியோ சந்தோஷத்தோடு நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பலாபலன் சொல்ல முடியும் சுவாமி. ஏன்னா அமர்ந்திருக்கும் கிரகத்துடைய தன்மையை வச்சு தான், பெரிய டான் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவான், மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உச்சம் பெற்று தகம காணப்படுகிறார். நம்ம ராசியில் முதல்ல தேதியிலே வர்றதே உச்சம் பெறுவதே அந்த சூரிய பகவானுடைய உச்சத்தன்மை. நாம் வெற்றி நவகிரகங்களின் தலைவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நம்ம ராசியில் தான் உச்சம் பெறுகிறார். அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். உச்சம் பெறக்கூடிய இடமே அந்த சித்திரை மாதம் 1 தான் மேஷத்தில் தான் சூரிய பகவான் தலைவன் என்று சொல்லக்கூடிய நவகர, அதாவது ஆதி தேவன் என்று சொன்னாலும் அது சூரியனை தான் குறிக்கும். நம்மளுக்கு 5 அதிபதி என்றாலும் அவரை தான் குறிக்கும். நவகிரகங்கள் தலைவன், வேறு எதுவுமே சொல்கிறேன். கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் யார்றான்னா நம்மளுக்கு சூரிய பகவானும் சந்திர பகவான் தான். இறைவனை நாம் கண்ணார காண்றோன்னா அதை கண்டிப்பாக சூரிய தேவனையும் குறிக்கும், சந்திர தேவதையும் குறிக்கும். அது இல்லைன்னா ரெண்டு பூமியை வந்து செயல்பட முடியாது. இருக்கின்ற உயிர்கள் அனைத்தும் ரொம்ப கடினமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். காற்றாகட்டும் நீராகட்டும் எல்லாமே கிடைக்கிறது இந்த 2 ஜீவராசி. அந்த 2 கிரகங்களுடைய இயக்கத்தின் தன்மையால் தான் நம்மளுக்கு பூமியில் எல்லா செல்வங்களும் வந்து சேருது. இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரப்போகுது. காரணம் என்றால், லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரோதி என்றதில் செவ்வாய் பகவான் தான் ராஜாவாக இருக்கார், மந்திரியாக சனி பகவான் தான் இருக்கார். அவங்க ரெண்டு பேருமே நம்ம ராசிக்கு 11 இடத்துல கூடி இருக்கிறாங்க. ஆரம்பமே முதல் நிலை முற்றிலும் வெற்றியாக காண, ஐயா சனி செவ்வாய் சேர்க்கை என்பது கடினம் என்று தான் சொல்லியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நல்ல இடத்துல 11 இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தில் 11 இடத்தில் எந்த கிரகங்கள் ஒன்றா இருக்கலாமா? அதாவது நாம் சொல்லலை, போகர் புளிப்பானை சித்தரெல்லாம் கொடுத்துருக்காங்க. எத்தனை கிரகங்கள் வேண்டுமானாலும் 11 இடத்துல இருக்கலாம், அவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை தரும் என்று தான் கொடுத்துருக்காங்க.
ஆரம்பமே நம்மளுக்கு வெற்றி என்றால் இந்த ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு பெரிய வெற்றி தான் கொடுக்கும். ஏன்னா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம ராசியிலிருந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வாரமும் 10 நாட்கள் மட்டும்தான் இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம காலபுருஷ தத்துவத்தில் 2வது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இடம்பெயர்கிறார். ஜென்ம குரு வனவாசம் நம்மளுக்கு முதல்ல முடிஞ்சது சுவாமி. ஏற்கனவே ஜென்மராகு அனுபவித்தோம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, எல்லாத்தையும் இனிமேல் மூட்டை கட்டி தூக்கி போட்டாச்சு. நம்மளுக்கு ஒரு புது வழி பிறந்தாகி, ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் வெற்றி என்பதை நீங்கள் உறுதியாக்கி கொள்ளலாம். முதல் வார்த்தை தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக பெரிய முன்னேற்றத்தை காணலாம். ஐயா இன்றைக்கி சொல்லிட்டால் இன்றைக்கே நடந்துடாது, ஓரிரு மாதங்கள் பொறுத்து கொள்ளுங்கள். அதாவது ஏப்ரல் மே, அதுக்கப்புறம் உங்களுடைய லவ்ல வேறு தான். முதல்ல திருமண தடை, குழந்தை பேர், முதல்ல திருமண தடை, அனைத்து விதமான தோஷங்களும் நீக்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டு அமையப்போகின்றது. ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணும் வாழக்கூடாதுன்னா அது மேஷராசியை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிட்டாங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இனிமேல் வருகின்ற காலங்களில் இன்பம் எவ்வாறு அனுபவிக்கின்றாங்கன்னு பார்த்தோன்னா அவங்கள பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். வரவும் உண்டு செலவும் உண்டு சுவாமி. 2வது இடத்தில் இடம்பெயரக்கூடிய குரு பகவானால் தன கரகம், அதாவது தன லாபம் அவ்வளோதான் இல்லை, ஸ்தான பலம் பெறுகின்ற பாலமாக இருக்கும் 2வது இடம் என்பது. குரு பகவான் அங்கே அமர்ந்திருந்து செல்வங்கள் குடிக்கின்ற காலமாக, வேலை இழப்பு நடந்தவங்களுக்கு அனைவருக்கும் இது வேலை வாய்ப்பு தரக்கூடிய பாலமாக அமையப்போகிறது. ஐயா நான் அடிமை தொழிலே செஞ்சிட்ருக்கேன், நான் எதுவுமே புதிய பிஸ்னஸ் செய்ய முடியாதா, நான் சொந்த முயற்சியில் ஈடுபட முடியாதா, எங்களுக்கு இந்த ஒரு விடிவெள்ளியே கிடைக்காதான், காலத்துக்கு நான் அடிமையாக தான் இருக்கணுமா அப்படின்ற சொல்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஆண்டு குரோதி ஆண்டு, இல்லாதவரையும் இருக்கின்ற ஆண்டுகளாக மாற்றக்கூடிய காலம் வருது சார். ஐயா எப்படி சொல்கிறதுனா இதுக்கு ஒரு வழியாக முருகப்பெருமானை நினச்சிக்கிங்க. தயவுசெய்து மேஷராசிகார் அனைவருமே திருவடியை, அவருடைய திருவடி, முருகப்பெருமானுடைய திருவடியை பிடித்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நான் எத்தனையோ முறை சொல்லியிருப்பேன், மீனராசியாகட்டும் மேஷராசியாகட்டும் துளாராசியாகட்டும் விருச்சிகராசியாகட்டும் யாராக இருப்பினும் இறைவன் முருகப்பெருமான் திருவடியை பிடித்து கொள்ளுங்கள். இந்த வாட்டி ராஜாவோ அவராக தான் வரார், செவ்வாய் வேறல்ல, முருகப்பெருமான் வேறல்ல. பகவான் உங்களுக்கு 11வது இடத்துலேருந்து படி அளக்க போகிறார், எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் வீடு கட்டாதவங்களுக்கு இது ஒரு பெரிய புண்ணியம், வீடே இல்லாதவங்களுக்கு சின்ன ஒரு மனையாவது வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை முதல்ல விலகும் சாமி. திருமண தோஷங்கள் ஏற்பட்டு, ஐயா எனக்கு எல்லாமே எல்லா விதமான தோஷமும் இருக்குது, எனக்கு எந்த தோஷமும் திருமணமே நடக்கல, எல்லா ஜோசிகாரும் பார்த்துட்டு சார். முருகப்பெருமானுடைய திருவடியை பிடிச்சிங்க. நடைபெறக்கூடிய சித்திரை மாதம் தேரோட்டம், இந்த மாதிரி சொல்கிற மாதிரி சித்திரை மாதம் வருகின்ற காலங்களில் முதல் நாளே படி உற்சவம் என்று சொல்லக்கூடிய திருத்தணிக்கு சென்று வருங்கள், மிகவும் சிறப்பு. இறைவன் உங்களுக்கு முருகப்பெருமானால் பெரிய முன்னேற்றம், மேஷராசிகாரங்களுக்கு முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று வர பெரிய பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நடைபெறும், பெரிய புண்ணியம் கிடைக்கும் சுவாமி. மாதா மாதம் கிருத்திகைக்கு எப்பவுமே முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை சஷ்டிக்கிழமையிலான உங்களுக்கு விரதம் இருக்க கற்றுக்கும் தயவுசெய்து. வேறு எந்த கெடுதலான நிகழ்ச்சியும் நம் வாழ்வில் இனிமேல் வராது என்பது இனிமேல் நிரூபிக்கலாம். இந்த குரோதி ஆண்டு பெரிய முன்னேற்றம், இல்லாதவரையும் இருக்கிறவராங்களாம் மாற்றக்கூடிய காலம்தான் இந்த குரோதி வருடமே. ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு கூட பெரிய முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்த சொல்லக்கூடிய காலமாக இந்த குரோதி வருடம் நிகழும். தவறு ஏதேனும் செய்திருந்தால் அதை தண்டனை பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். அந்த மாதிரி தான் வருஷத்தில் அமைது சுவாமி. ஏதா சனி பகவான் அமர்ந்திருக்கும் வீட்டோடு சேர்ந்து செவ்வாய் பகவான் இருக்க பெற்றாலே அந்த தண்டனை பெறக்கூடிய காலமாகவும் காணப்படுது சுவாமி. தவறு செய்திருந்தால் தண்டனை என்பது உறுதி என்று சொல்கிறோமில்ல, அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நான் கண்டிப்பாக சொல்லணும். ஐயா பாசிட்டிவாக மட்டும் சொல்லிட்டால் மட்டும் போதாது, அதில் ஏற்படக்கூடிய துன்பங்களையும் சொல்லணும். நாம் எப்போ செய்திருந்த துன்பத்துக்கு நாம் இப்போ ஆளாகக்கூடிய காலமாகவும் வரும். நல்ல விஷயங்கள் நடக்க போது சாமி, இந்த நெகட்டிவ் திங்ஸ் என்பது ரொம்ப அப்பாற்பட்ட விஷயம். ஏன்னா கடந்து வந்துட்டீங்க மொத்தமாகவே, 89 பாகம் கடந்தாச்சு, அந்த 11 பாகம் அந்த குரு பகவான் நடந்து சென்றுட்டார்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாதமே கடந்து சென்றுகிறார், மே மாதம் 1வது தேதியிலேருந்து அவர் வெளியே வந்துடுறார். தொந்தரவு என்பதே நம்மளுக்கு கிடையாது. வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. திருமண தடை முதல்ல விலகும். குழந்தை பேர் பெறாதவர் மேஷராசிக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க சுவாமி, எங்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிடுச்சு, எங்களுக்கு குழந்தை பேரே இல்லை. சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய அந்த முருகப்பெருமானால் சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது.
இந்த குரோதி வருடம் நிறைய நிறைய அற்புதங்கள் நடக்கக்கூடிய வருஷம் சாமி. எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க பெரிய லெவலில் வரப்போகிறாங்க. இல்லாதவரும் இருக்கின்ற நிலைமைக்கு வரக்கூடிய காலம் என்றால் இந்த குரோதி வருடத்தை நாம் சொல்லலாம். இந்த மாதிரி தான் 60 ஆண்டுக்கு ஒரு முறை நம்மளுக்கு வந்துலாம் சுபிட்சங்கள்லாம் ஒரு டர்னிங் பாயிண்ட்லாம் கிடைக்கும். இந்த சோபக்கிருது வருடம் எல்லாரையும் ஒரு பெரட்டி அந்த சூழ்நிலையில் திருப்பி இன்னொரு வாட்டி சோபக்கிருது வந்தாவே ஓடிடும், சொற்று சாத்தினும் கம்மணும். அந்த மாதிரி குரோதி வருடம் இருக்கப் போவதில்லை. நல்ல மழை வெல்லும் மழை செல்வம், அதாவது மழை நிறைய வரப்போசுவாங்க இந்த வருடம். விவசாயம் தழைக்கின்ற காலமாக இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். செல்வம், நீங்கள் தண்ணீர் இருந்துட்டாவே போதும் சாமி, ஒரு மனுஷனுக்கு குடி தண்ணீரும் சரி வெப்பமும் சரி அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டுகள். எல்லாமே அளவுக்கு அதிகம் தான் கொடுத்துருக்கான். வெப்பமும் அதிகமாக தான் இருக்கும், தண்ணீரும் அதிகமாக தான் இருக்கும். நாம் இனிமேல் மழை நீரை எவ்வாறு சேமிக்கலாம் என்று திட்டமிடக்கூடிய காலமாக இந்த குரோதி வருடம். அரசாங்கமே நம்மளுக்கு திட்டமிட்டு வழிவகுக்கும் நிறைய விஷயங்களை. தண்ணீரை எவ்வாறு நாம் பாதுகாக்கணும், இதனால் எவ்வளோ பிரச்சனை வரும், நாம் பிற்காலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம் மழை நீரை சேமித்து வச்சாதான் பிற்காலத்து நம்ம வந்தது வருகின்ற சந்ததிக்கும் அது யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு குடிநீர் கண்டிப்பாக தேவை சாமி. மற்ற விஷயங்களுக்கு எப்படி இருக்குதோ இல்லை, குடிநீர் தேவைக்காவது நாம் சேமிக்கணும். மற்ற அனைத்துக்கும் விவசாயம் ஆகட்டும் குடிநீர் தேவைக்காகட்டும் நீர் பற்றாக்குறை என்பது இனிமேல் இந்த வருகின்ற காலங்கள் அனைத்திலும் எதுவும் கிடையாது. இந்த ஆண்டு முழுவதும் நல்ல மழை பொழிவும் உங்களுக்கு தீர்க்கமான செல்வங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் அமையப்போது ஐயா. குரோதி வருஷத்தில் முதல்ல ஒரு குட் நியூஸ்னா, ஏன்னா சனி பகவானுடைய பார்வை நம்ம மேலே விழுது, கட்டுக்குள்ளதாக இருக்கும். நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கணும். 5வது இடத்தையும் அவருடைய நேரடி பார்வையாக பார்க்குறாரு. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செல்வங்கள் கொடுக்கக்கூடிய ஆள் நபராகவும் சனி பகவானாக தான் இருக்கார். லக்ஷ்மி கடாட்சத்தை அவரே தான் கொடுக்க போகிறார், வேறு யாரும் கொடுக்கும். ஐயா சனி பார்க்க கட்டுப்படுன்னு அவர் கொடுக்கணும் முதல்ல, அதை நாம் தெரிஞ்சுக்கணும். தனிப்பட்ட முறையில் இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு அவர் மதிப்பீடு கிடையாது. சனி பகவான் ஒருவர் இருந்து கொடுத்தாலே பெரிய விஷயம். சனி கொடுக்க யார் தடுப்பார் என்று அல்லவா சொல்லியிருக்காங்க. அந்த சனி பகவான் 11வது இடத்துல ஐயா நம்மளுக்கு பாதகாதிபதியாக இருக்கட்டும், அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சாகணும் அல்லவா. அதனால் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கக்கூடிய காலம் சுவாமி. இது தயவு செய்து சொல்கிறேன், நோய் நொடி என்று ஏதேனும் இருந்தால் இந்த ஆண்டு விடைபெற்று வெடியும் சொல்லிட்டு கையை தூக்கும்ட்டு, சுவாமி நான் இதோடு வரமாட்டேன் அப்படின்னு மேஷராசிக்காரர்கள்லாம் வாணா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் வெளியே. உடல் உபாதைகள், கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு முதல்ல மிளகும். முதல்ல அதான் சாமி நல்ல நியூஸ்னா, ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்க போதும். திடீர் காதல் திருமண வைப்பாடு ரொம்ப முக்கியமான விஷயம். மேஷராசிங்க லவ் மேரேஜ் ஆகக்கூடிய காலத்தில் இந்த கலப்பு திருமணம் என்று சொல்கிறோமில்ல, இந்த கலப்பு திருமணம் அதிகமாக நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு திகழும். குரோதி வருடத்தில் கலப்பு திருமணங்கள் அதிகமாக நடைபெறும். மேஷராசியை சேர்த்து தான் சொல்கிறேன், ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஆழம் காலபுருஷத்தின் முதல் ராசி அல்லவா அவங்க. முதல் வெற்றி என்றால் முற்றிலும் வெற்றி தான். கடைசி வரைக்கும் 12 ஒன்று இருந்தாலும் சரி 12வது இருந்தாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். வருகின்ற காலங்கள் அனைத்திலும் பெரிய முன்னேற்றத்தை ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுபம் 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 ஐயா. வரவும் உண்டு செலவும் உண்டு. வேலை வாய்ப்பு இழந்தவர்களும் இனிமேல் வேலை வாய்ப்பு நல்ல உயர்ந்த போஸ்டிங்கில் வரப்போகிறாங்க. ஐயா என்ன வேலை தேடி 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 நொந்துட்டேன் போதும் என்னால் விட்டுடலான்னு சொன்னால் உங்களை கூப்பிட்டு வந்து இட்டு போய் உட்கார வைப்பாங்க வேலையில். தனவரவு, தன்னால் அந்த வேலையிலேருந்து நம்மளுக்கு தனவரவு அதிகரிக்கப் போகிறது. மனதில் ஏற்பட்டிருந்த துன்பங்களும் துயரங்களும் நீக்கி நாமளாமா இதெல்லாம் கடந்து வந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமாக இந்த குரோதி வருடம் திகழும். மனதளவில் சொல்கிற உண்மையாக மகிழ்ச்சியாக தருணமாக என்னுடைய புத்துணர்ச்சி பேச்சிலே தெரிஞ்சுக்கலாம். இந்த குரோதி வருடம் நன்றாக மேஷராசிக்கு இருக்கும் என்பதை நாம் நிரூபித்து கொள்ளலாம். மனதில் ஏற்பட்டிருந்த துன்பங்கள் முதலில் விலகு போதும் சுவாமி. நான் உண்மையாக சொல்லுவேன், இந்த ஆண்டு இன்பம் தரக்கூடிய ஆண்டு தான் சுவாமி. வரவும் உண்டு செலவும் உண்டு, ஏன்னா 12வது இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் அல்லவா. உயர்தரவு செலவுகள், அதாவது சுப செலவுகள் என்று சொல்லக்கூடிய நம்ம குழந்தைங்களுக்கு மேரேஜ் பண்ணுறது, நம்ம குடும்பத்திலே மேரேஜ், நம்ம வீட்டில் ஆல்டேஷன் பண்ணி வீடு கட்டக்கூடிய பாக்கியம், இவையெல்லாம் சுப நிகழ்ச்சி, சுக்கிரக பிரவேசம், வீடு கட்டக்கூடிய பாக்கியம் எல்லாத்தையுமே சனி பகவான் கொடுக்க போகிறார் சுவாமி. வேறு யாரும் தேவையில்லை, உங்களுக்கு வேறு எந்த கிரகமும் கொடுக்க தேவையில்லை. சனி குரு ராகு, அதவு உண்டு செலவும் உண்டு சேர்க்கை உண்டு சேமிப்பு உண்டு, மூன்றுத்தையும் கொடுத்துறாங்க. எப்படி சொல்கிறதுன்னா, கல்வியா செல்வமா வீரமா அனைத்துமே உங்களுக்கு உண்டு சுவாமி.
மேஷராசியை பொறுத்தவரை இனி வரைக்கும் காலங்களில் அனைத்திலும் பெரிய முன்னேற்றமும் வெற்றியும் காண போகிறாங்க இந்த குரோதி வருடம். நல்ல முயற்சி, குழந்தைகளுடைய கல்வித்தரம் உயரக்கூடிய காலமாக இந்த காலம். ஐயா, நீட் தேர்வாகட்டும், யாராக இருப்பீங்க? இதுவரை எக்ஸாம் எழுதி நான் சரியான முறையில் பாஸ் பண்ணல மேஷராசிக்காரங்க, ப்ளஸ் டூவில் நான் சரியான மதிப்பு கண்டிப்பாக எடுப்பீங்க. இந்த முறை எலெக்ஷனில் நின்று வெற்றி பெறக்கூடிய காலம் மேஜராசிக்காரங்க. பெரிய எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷனும் வருதுன்னா இந்த ஆண்டு குரோதி வருடத்தில் பெரிய ஒரு முன்னேற்றம் காண போகிறாங்க. பெரிய லெவலில் அரசியல் கட்சியில் பெரிய லெவலில் போஸ்டிங் வரப்போகுது அவங்களுக்கு. ஐயா, இதுவரை இருந்து வந்த கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்திருந்தவங்களுக்கு அனைவருக்கும் தனியாக தனி கொடுத்துனோம் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா. நம்ம பெற்றோர்களே அமைச்சு வைக்க போகிறாங்க. போட்ட நம்ம குழந்தைகள் மேல் சந்தோஷமாக இருக்கட்டும், நன்றாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையட்டும். நம்ம குழந்தைங்களும் நன்றாக இருக்கணும், அவங்களும் குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய காலத்தை பெரியவர்களே அமைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னால் தனி கொடுத்தணும் போனால் சண்டை போடணும் சொல்லுவாங்க. பெற்றோர்களே நம்மளுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய காலம் வருது. ஏன்னா வீடு கட்டி கொடுக்க போகிறாங்கல்ல, வீடு கட்டி கொடுத்தா அங்கே போய் நாம் இருந்து தான் ஆகணும். நம்ம இதிலே தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்த நம்மளுக்கு நடைபெறக்கூடிய நாட்களாகட்டும் ஒவ்வொரு வருடமாகட்டும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே மாதங்களாகும், 12 மாதங்களும் பெரிய முன்னேற்றம் வழி நடத்தக்கூடிய காலமாக இந்த குரோதி வருடம். 2024 ஏற்படக்கூடிய தமிழ் புத்தாண்டு வளாகங்களுக்கு உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தரும் சார். சுபம் என்று தான் சொல்லும் ஒரே வாரத்தில். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வளரும், திருத்தணி முருகனை வழிபடவும், பெரிய வாழ்வில் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.